வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து ஓடியிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. ஒரே நேரத்தில் வைத்தியலிங்கம் அவர் வெளியிட்ட ரைடு, சேலம் இளங்கோவன் வீட்டில் ரைடு. எதனால் இந்த ரைடு? ஏன்னா இளங்கோவன் அவங்க பையன் பிரவீன், அவருக்கு அந்த ஐடிஐ நிறுவனங்கள், அதுக்கு பார்த்தீங்கன்னா கல்லூரி, இங்கெல்லாம் ரைடு. அதற்கு பிறகு இன்னொரு விஷயம் ஒன்றும் இல்லைங்க, ஒரு பெரிய படை இப்போ வந்து இடி வந்து இறங்கிட்டாங்க. எடப்பாடியை ஒரு ஆட்டம் காண வைப்பதற்கு டெல்லி முயற்சிக்குது. கரெக்டாக இந்த நேரத்தில் பார்த்து நிர்மலா சீதாராமன் வெளிநாடு போகிறாங்க. ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் இங்கேருந்து பேச போக, அது வீட்டுக்கு வந்து இடி வந்த உடனேயே எப்படிப்பா ஏன் வீட்டுக்கு இடி வருவேன், கூட்டணி கட்சியாச்சே அப்படின்னு வைத்தியலிங்கம் சொல்ல போவேன், அதெல்லாம் அங்கே பேசிக்கோங்கன்னு சொல்லி உடனே ஓபிஎஸ்கிட்ட சொல்லி ஓபிஎஸ் பேசும்போது ஓபிஎஸ்க்கு நடந்தது என்ன? ஏன்னா இன்றைக்கி அதிமுக அப்படிங்கிறது வந்து வளர்ச்சி அடையுது, அதை தாட்டிலும் இடி அவர்களுடைய பிரச்சனை, இதை பற்றியே தொடர்ந்து பேச வேண்டியதாகுது. எல்லாருக்கும் எழக்கூடிய சந்தேகம், நம்ம இதை பற்றி ஏற்கனவே பேசிட்டோம். வைத்தியலிங்கம் ஒரு வீட்டில் ரைடு, இந்த பக்கம் எடப்பாடி வீட்டில் ரைடு அப்படின்னா என்ன அர்த்தம்? சேலம் இளங்கோவனா எடப்பாடி தான் வச்சுக்கோங்க, ஏன் ரைடு? வைத்தியலிங்கம் அவர்கள் வீட்டில் ரைடில் என்ன நடந்தது? என்ன பிஜேபி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் மோடி அமித்ஷா பிஜேபியை பெருசாக திட்டலை, திட்டாத வரைக்கும் ஓகே. எப்படி வந்து சசிகலா அவர்கள் முதல்ல பிரச்சாரத்துக்கு நாங்கள் போகிறோம், அதாவது நம்ம அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே ஒதுங்குறேன்னு சொல்ல வச்சாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு வழிவிடுறதுக்காக. ஏன் வந்து சசிகலாவை எதை சொல்லி பிஜேபி மிரட்டியிருக்காங்க? மிரட்டினான் தான் சொல்லணும், எதுக்காக மிரட்டாங்க? 1000 கேஸ் இருக்குதுங்க, இப்போ தான் சரியிலேருந்து வந்திருக்கீங்க, வீட்டில் இருங்க, அவ்வளோதான். அது வந்து நம்ம வெளியில் வேணால் சொல்லிக்கலாம், நாங்கள் வந்து புரட்சி தாய் என்னென்னா சொல்லி நடந்தது தானே, வேணா எதுக்கு ஒதுங்குறீங்க நீங்கள்? அப்போ இது வரைக்கும் சசிகலாவை இப்போ வெளியில் விட்டாச்சு, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் பண்ணுங்கள், ஏன்னா அவங்களால பிரச்சனை இல்லை, அவங்க டிடி விஜயநகர்னால பிரச்சனை இல்லை, அவர் ரெட்டலைக்கு லஞ்சம் கொடுக்கறதால அவரை தூக்கி உள்ளே வச்சு அப்புறம் ஒரு வழி பண்ணி கட்சியை முடித்தாச்சு. அவருக்கெல்லாம் சின்னமே கொடுக்காமல் நல்லா டெவலப் ஆகி வந்தார், அதையும் கெடுத்து விட்டாச்சு. இப்போ என்ன இலக்கு? திமுக எதுக்கணும். திமுக எதுக்கிறதுக்கு அடுத்து எதிராளி யார்? அதிமுக. அதிமுக செயல்படாமல் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி இது நாள் வரை அமைதியாக இருந்தார், அவர் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தார். இப்போ என்னென்னா ஏதோ பேச ஆரம்பிக்கிறாரு, திமுக எதிராக பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ இவர் கட்சியை டெவலப் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அப்போ ஆரம்பத்துலேயே இவருக்கு ஒரு செக் வைக்கணும். இவ்வளவு நாள் இல்லாமல் ஏன் இடி இவ்வளோ வேகமாக எடுக்குது? அதுவும் கரெக்டாக வைத்தியலிங்கம் வீட்டுக்கு ஏன் போகணும்? அது ஒரு பெரிய கதை. வைத்தியலிங்கம் வீட்டில் இருக்கவங்க சொல்கிறாங்க, உள்ள அதை ரிப்போர்ட்டர் சொல்கிறா, உள்ளே நுழைஞ்ச உடனே பா கூட்டணி கட்சிப்பா அப்படின்னு அங்கேருந்து ஒரு சவுண்ட் வருது, கூட்டணி கட்சியெல்லாம் ஒழுங்கு உள்ளே போயிட்டாங்க. அதுவும் இல்லாமல் தோண்டி துருவி எப்படி பணம் வந்தது? ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் எப்படி அந்த ஒதுக்கி கொடுத்தீங்க? வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருக்கும்போது இங்கே இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போதே சிஎம்டி அலுவலகத்துலேயும் ரெய்டு. அப்போ வலுவாக வைத்தியலிங்கத்தை கார்னர் பண்ணுற எல்லா விஷயமும் பண்ணிட்டாங்க. உடனே ஓபிஎஸ்க்கு தகவல் போகுது. ஓபிஎஸ் வந்து நிர்மலா சீதாராமன் அவங்க ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி கேட்டால் மேடம் வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க அப்படின்ட்டாங்க. எதுனால வந்தவனே பேசிக்கோங்கட்டாங்க. இப்போ தான் ஓபிஎஸ்கே புரியுது, ஐயோ ஏன்னா பிஜேபி நம்மனா தெருவில் தான் இருக்கணும்னு நம்ம தொடர்ந்து சொன்னோம். இன்றைக்கி ஏறக்குறைய அது வந்துட்டார் பாருங்கள், அந்த எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டார் பாருங்கள். ஓரளவுக்கு பிஜேபிலையும் தப்பிச்சு வந்த எடப்பாடிக்கிட்ட கட்சியாவது இருக்குது. பிஜேபியை நம்பிட்டு இருந்த ஓபிஎஸ் இன்றைக்கி எந்த இடத்துல இருக்கார்? அவர் கூட இருக்க யாருமே இருக்காங்களா? அப்போ வைத்தியலிங்கம் ஓபிஎஸ் கூட இருக்காரான்னு கேட்டால் அதுவும் இல்லை. ஏன்னா வைத்தியலிங்கம் அப்படிங்கிறவர் வேலுமணியோடு சேர்ந்து அந்த ஒன்றிணைப்போங்கிற முயற்சியில் ஈடுபடுறாரு. இது மேலே இருக்கக்கூடிய பிஜேபிக்கு பிடிக்கல. ஆனால் வைத்தியலிங்கம் என்ன நினச்சிருக்காருன்னா, சரி நம்ம வந்து வேலுமணிலாம் மேலே சென்ட்ரலோட நல்ல கான்டாக்ட், அதனால் நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு பண்ணி வைத்தியலிங்கத்துக்கு இந்த மாதிரி இந்த ஒருங்கிணைப்போம்லாம் இறங்காதீங்க, அப்புறம் சசிகலா வீட்டில் இருக்க கதி தான், அப்படி ஒரு மிரட்டல் வந்திருக்குது. இப்போது சமாதானமாக ஓபிஎஸ் தான் பேசிகிட்டு இருக்காரு. நிர்மலா சீதாராமன் வெளியே அமெரிக்காவிலேருந்து வந்த உடனே அதுவும் என்னன்னா நிர்மலா சீதாராமன் அமெரிக்காவிலேருந்து வந்ததுக்கு பிறகு இதை காது கொடுத்து கேட்பாங்களேன்னு சந்தேகம். ஏன்னா உங்ககிட்ட எம்எல்ஏ எம்பி ஏதாவது வலுவான இடம் இருக்கணுங்க, ஒன்றுமே இல்லாமல் ஏங்க பேசுவாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமியை வழியை போய் வாங்க, கூட்டணிக்கு வாங்க, எல்லா கதவையும் திறந்து வச்சுருக்கோம் அப்படின்னு பிஜேபி சொல்லுது. ஏன் ஓபிஎஸை மதிக்க மாட்டுறாங்க? அவ்வளோதான் மரியாதை, உங்ககிட்ட அதாவது ஓட்டு பணம் இருக்கிறனால ஓரளவுக்கு மதிப்பாங்க, அது பிஜேபிகிட்ட நிறையா இருக்குது. உங்கள்கிட்ட மக்கள் செல்வாக்கு இருக்கணும், அதுவும் இல்லை, கட்சியும் இல்லை, நிர்வாகிகளும் இல்லை, எப்படி உங்களுக்கு பிஜேபி மதிக்கும்? பிஜேபியுடைய தீவிரமான தொண்டர்னால் இவரோட நிறைய பேர் இருக்காங்க தீவிரமான தொண்டர்லாம். அப்போ ஓபிஎஸ் காணா போயிட்டார். இப்போ வைத்தியலிங்கம் அவர்கள் மேலே அதே செக் வைக்கும்போது, இளங்கோவன் மேலே வைக்கும்போது ஒன்று தெரியுது. இப்போ சொல்லணும், லேட்டஸ்ட்டாக சொல்கிற மாதிரி இல்லைங்க, தீபாவளிக்கு பின்பா முன்பான்னு தெரில, ஒரு பெரிய டீமோட இப்போ தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறாங்க, முழுக்க முழுக்க அதிமுக தான். ஏன்னா வைத்தியலிங்கம் என்ன சொல்லியிருக்காரு ஓபிஎஸ்ட்ட, ஏங்க எனக்கு முன்னால் வழக்கு போட்டிருக்காங்க வேலுமணி மேலே லஞ்சொழிப்புத்துறை, அவங்க வீட்டுக்கு இடி போகல, ஏன் வீட்டுக்கு இடி வருது? அப்போ திட்டமிட்டு பிஜேபி இதை வேலை பண்ணுறாங்க.
ஏன்னா வைத்தியலிங்கம் உங்களுக்கு எனக்கு நான் உங்களுக்கு எனக்குமே தெரியும் வைத்தியலிங்கத்துக்கு தெரியாதா எதனால் இடி இவ்வளோ வேகம் எடுக்குதுன்னு. அப்போ இடி இவ்வளவு தூரம் பண்ணுறதுக்கு காரணம்னா பெரிய அளவுக்கு செக் வைத்தியலிங்கத்துக்கு வந்துட்டாங்க. நீ பிஜேபி நினைக்கிறது தான் நீங்கள் எடப்பாடிகிட்ட போகணுமா வேணாமான்னு பிஜேபி தான் டிசைட் பண்ணும், நீங்கள் டிசைட் பண்ண முடியாது. எடப்பாடி அறிக்கை உண்ணுமா வேணாமான்னு பிஜேபி தான் டிசைட் பண்ணணும், திமுக டிசைட் பண்ணும். இன்றைக்கி அந்த நிலவில் தான் அதிமுக இருக்குது. ஓபிஎஸ் ஏதாவது பேசினாலும் திமுக கேட்காமல் பேச முடியாது. புளியந்தோப்பு கேஸ் இருக்குது, பையமலிங்க கேஸ் இருக்குது, இதெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள். எப்படி வந்து அன்புமணி ராமதாஸ் ஏன் வந்து பிஜேபி சொல்கிறத கேட்குறாரு, அவர் மேலே அவ்வளோ கேஸ் இருக்குது உங்களுக்கு அந்த மெடிக்கல் காலேஜ் மேட்டரில். இப்படி பல விதத்திலையும் இவங்க எல்லா மேலேயும் வழக்கு இருக்கிறதுனால பயந்துட்டுருக்காங்க. இப்போ இதில் வந்து இடி இவ்வளவு தூரம் வேகம் எடுக்கும் அப்படின்னு வைத்திலிங்கம் நினைக்கல. இத்தனை நாள் ரெண்டு நாள் சோதனை, அதுவும் இப்போ நிர்மலா சீதாராமன் இப்போ என்ன எங்கே இருக்கட்டுங்க, என்ன தான் அமெரிக்காவில் இருக்கட்டும், கேட்குறவங்க கேனையனாக இருந்தாங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி என்ன அமெரிக்காவில் இருந்தாலும் இந்த நிர்மலா சீதாராமனுக்கு சொல்லாமல் போயிருப்பாங்களா தமிழ்நாடு, கொஞ்சம் யோசனை பாருங்க. நிர்மலா சீதாராமனுக்கு சொல்லாமல் வைத்திலிங்கம் வீட்லேயும் சேலமிலையும் வந்து ரெய்டு போயிருக்குமா? இது வந்து வைத்திலிங்கத்துக்கு தெரியும், ஓபிஎஸ்க்கு தெரியும். அப்போ திட்டமிட்டு அவாய்ட் பண்ணுறாங்க. இப்போ என்ன வைத்தியலிங்கத்துக்கு பயம், ஒருவேளை நிர்மலா சீதாராமன் வந்துட்டு அதெல்லாம் இல்லைங்க சட்டம் தன் கடமையை செய்யும்னு சொல்லிட்டாங்கன்னா சிக்கல் தான். இப்போவே திமுகவுக்கு அனுசரித்து போகணும் வைத்தியலிங்கம், திமுக லஞ்சலிபுத்துறை போட்டிருக்காங்க. இப்போ சென்ட்ரலையும் அனுசரித்து போகணும். நீங்கள் ஒரு இன்ச்சு எடுத்து வைக்கிறதுனாலும் சென்ட்ரலை கேட்காமல் எடுத்துக்க முடியாது. ஒழுங்காக எடப்பாடி கூட இருந்துக்கிட்டு அப்படியே பத்தோட பதினா ஓட்டியிருக்கலாம். தேவையில்லாமல் ஓபிஎஸ்ட்டை வந்தால் பாதுகாப்பு கிடைக்குன்னு பார்த்தா ஓபிஎஸ்க்கும் அவர் மேலேயும் இந்த நிலைமை. அப்போ இவ்வளோ விஷயங்களை முன்னிறுத்தி பார்க்கும்போது பெரிய அளவுக்கு அதிமுகவை டேமேஜ் பண்ண இன்றைக்கி பிஜேபி மேலுது. பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்த எந்த கட்சியும் உருப்பட்டதில்லைன்னு தொடர்ந்து எல்லாருக்கும் தெரியும். ஓபிஎஸ் ஏமாந்துட்டார், எடப்பாடி வந்துட்டார். ஆனால் எடப்பாடிக்கு என்ன சிக்கல், இப்போ ஒன்றுமே பண்ண முடியல. என்ன பண்ணுவீங்க நீங்கள் இப்போ இப்போ வைத்தியலிங்கத்துக்கும் சேலமிலங்கோ வீட்டு ரெய்டு வந்து வேலுமணிக்கும் தங்கமணிக்கும் விஜயபாஸ்கருக்கும் வீரமணிக்கும் எம்சி சம்பத் இவங்களுக்குலாம் விட்டால் தாங்குவாங்களா, கட்சி தாங்குமா? எடப்பாடி வீட்டில் விடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும்? எடப்பாடி வீட்டில் விட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இன்றைக்கி, கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்றைக்கி அவர் இருக்க அதிமுக இருக்க நிலமையில் எடப்பாடி மேலே விட்டால் என்ன ஆகும்? முதல்லையாவது விட்டுருந்தா ஒரு அனுதாபம் கிடச்சிருக்கும். சரி, பிஜேபிக்கும் அவருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். பிஜேபி ரொம்ப கிளவராக பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, எடப்பாடி வீட்டில் இல்லை, எடப்பாடி இளங்கோன் வீட்டில் எடப்பாடியால் கண்டிக்கக்கூட முடியல. இப்போ வேலுமணி வீட்டில் ரெய்டு வந்ததுக்கு ஒரு நாள் கழித்து கண்டிக்கிறீங்க, ஏன் இடி ரெய்டை எடப்பாடி பழனிசாமி கண்டிக்கல? உங்களுக்கு வேண்டிப்பட்டவர் தானே. இடி ரெய்டு பழிவாங்கும் நடவடிக்கை, திமுக விடியாரசின் பழிவாங்கும் நடவடிக்கைன்னு லஞ்சாளிபுத்துறை சொல்கிறீங்களே, அப்போ இடி ஏன் சொல்லலை? ஐயா ஓபிஎஸ் சைலண்ட் ஆகிட்டாரே. ஓ, அப்போ இடி வந்தால் நீங்கள் எதுவும் பேச மாட்டீங்க. அப்போ எப்படிங்க திமுகவை இன்றைக்கி வீழ்த்த முடியும்? இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான், இன்றைக்கி அமலாக்கத்துறை அப்படிங்கிறது பிஜேபிக்கு என்னென்ன பண்ணிட்டுருக்குனு ஊருக்கே தெரியும். இப்போ வெளியிலேருந்து வரக்கூடிய விஷயம் என்னென்னா, வைத்தியலிங்கம் அவர்களுக்கு வைக்கப்பட்ட செக்கு இனிமேல் எங்கேயும் மூவ் பண்ண முடியாது, ஒரு இன்ச்சு மூவ் பண்ண முடியாது. இது எடப்பாடிக்கும் தெரியும், வைத்தியலிங்கம் வர மாதிரி இருந்தார், அவரை டார்கெட் பண்ணுறாங்க. வேலுமணி அவர்கள் தங்கமணி அவர்கள் இவர்கள்லாம் அமைதியாக இருந்தவங்க அமைதியாகிட்டாங்க. அதனால் இன்றைக்கி அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஏற்கனவே பிஜேபி பற்றி பேச மாட்டாங்க, இன்னும் பேச மாட்டாங்க, ஃபண்டு எடுக்க மாட்டாங்க. அப்போ ஃபண்டு ரீதியாக எடப்பாடிக்கு ஒரு குடைச்சல் கொடுக்கணும். இப்படியே போயிட்டு இருக்கும்போது என்னாகும், கொஞ்ச நாள் கழித்து கொஞ்ச நாளில் தான் வரன்ட்டு அடுத்த வாரம் வந்துட்டாங்க, இன்னும் ரெண்டு மினிஸ்ட்ரி வீட்டுக்கு போவாங்க. அப்போ ஏதாவது எடப்பாடி வாய் திறந்தாருன்னா எடப்பாடிக்கிட்டே வரும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் பிஜேபி ஒன்று முடிவு பண்ணிட்டாங்க. முதல்ல எடப்பாடி பிஜேபியை திட்டியிருந்தால் மக்கள் ஒருவேளை ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்போ திட்டினார்னா, ஆமாப்பா நீங்கள் ரெண்டு பேரும் அணுக்கமாக இருந்தீங்க, இப்போ திடீர்னு உங்களுக்கு அவருக்கு மோதல், டக்குன்னு ரெய்டு விடுறீங்க அப்படின்னு மக்கள் எடப்பாடிக்கு சப்போர்ட்டாக போக மாட்டாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லுனா, இந்த இடி ரெய்டு விட்டதுக்கப்புறம் எடப்பாடி பேசினார்னா, அப்போ இவ்வளோ நாளாக நீங்கள் இடிக்காக பயந்துட்டு இருந்தீங்க, ரெய்டு விட்டோன்னு பேசுகிறீங்க. அதனால் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் அப்படிங்கிறது பெருமளவு எடுபடாது அப்படின்னு பிஜேபி நினைக்குது. ஸ்ட்ராட்டஜியை வகுக்க தெரிஞ்ச அமித்ஷாவுக்கு தெரியாதா, எந்த நேரத்தில் எதை பண்ணணும் எப்படி பண்ணணும்? நாடாளுமன்ற தேர்தலில் இவர் வரலன்னு சொல்லும் போதே இடி ரைடு விட்டுருந்தா எடப்பாடிக்கு அனுதாபம் போயிடும். இப்போ அப்படியே இல்லை, ஒவ்வொருத்தரையும் தூக்குவாங்க. இப்போ கரெக்டாக வைத்தியலிங்க பேரலாக பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ நம்ம என்ன பேசுகிறோம், என்னங்க எடப்பாடியை டார்கெட் பண்ணுறாங்க, எதுக்கு வைத்தியலிங்கத்தை டார்கெட் பண்ணுறாங்க? அதுதான் இதுக்கு தான், ஏதாவது ஒரு இப்போ அதிமுக ரெண்டுமே ஒரே மாதிரி நாங்கள் பாவிக்கிறோம் அப்படின்னு காட்டுறாங்களா? ரெண்டு பேரும் எங்களுக்கு ஒன்று தான், எங்களை வந்து எங்களை விட்டு வெளியில் வந்த எடப்பாடியும் ஒன்று தான், கூடவே இருக்கிற ஓபிஎஸும் ஒன்று தான். அதனால் அதிமுக எங்கே போகும் தெரியல. ஆனால் அது அடுத்தது ஒரு பெரிய அட்டாக்குக்கு தயாராகிவிட்டது. ஏன்னா சொல்ல முடியாது, எடப்பாடி சம்பந்தி அவர்கள் ஏற்கனவே டெண்டர் கொடுத்த வழக்கு வேறு இருக்குது, இதெல்லாம் வைத்து பிரச்சனை பண்ண ஆரம்பித்தால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அதிமுக தாங்குமானே சொல்ல. முதல்ல நம்ம சொன்னோம் அதிமுக பெரிய அளவுக்கு வந்திருக்கணும்னு, வரலை.
இனிமேல் அதாவது என்ன சொல்கிறது, அதாவது எல்லாம் முடிஞ்ச பிறகு ஞான உதயம்பாங்கள அந்த மாதிரி கதை தான் இப்போ எடப்பாடி அவர்கள் கதை. இது எப்படி அவங்க வெளில வர போகிறாங்க, பெரிய அதிசயம் வந்தால் ஒழிய அதிமுக கரையேறுவது இப்போ இருக்கிற நிலைமையில் கஷ்டம். ஒரே நேரத்தில் ரெண்டு பக்கம் டார்ச்சர், இதை எப்படி எடப்பாடி பழனிசாமி தாக்கு பிடிப்பாருன்னு தெரியல. அவர் அமைதியாக இருந்தால் கட்சி வளராது, எதிர்த்தால் சிறைக்கு போக வேண்டியிருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.